ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இன்னைக்கு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்வென்ஷன் தான். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாகவே நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பேக் வீடியோ. ஸோ இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தமிழ் மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போய் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ்லேருந்து இப்போ 5000 ருபீஸ் வரைக்கும் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அது எவ்வளோ போகுன்றதை பற்றி போய் தெரியல. ஸோ அதுக்கான ஒரு தீர்வானா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸை வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல, இல்லை கேஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதில்ல. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன கேஸ் பார்த்திங்கன்னா பயோகேஸ். ஸோ இந்த பயோகேஸ் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக், பயோடிக்ரேபிள், நான் பயோடிக்ரேபிள், பிளான்ட்ஸ் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேஸ் தயாரிச்சுக்கலாம். ஸோ இதை இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் போச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறமா தான் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருந்தேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இன்வென்ஷனை பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாண்ட் எனர்ஜி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சப்போர்ட்டு. ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராயிங் சீரீஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பயோகேஸை வந்து எதுக்காக மெயினாக கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து எந்த டேமேஜும் பண்ணாது இந்த பயோகேஸ். ஸோ அந்த கேஸ் வந்து லீக், நம்ம நார்மல் எல்பிஜி கேஸ் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா மொத்த வீடும் ஸ்ப்ரெட் ஆகி ஆயிரும். ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டிலே பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ இது எப்படி எப்படிலாம் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வீட்டில் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட பயோகேஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்வென்ஷனு. ஸோ பாருங்கள், ஸோ இதை நான் 3 வீக்ஸ் முன்னாடி பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, இதில் வந்து கேஸ்லாம் ஃபார்ம் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2 கேன்ஸ் வச்சு மேலே வந்து ஏர் வந்து வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக பலூன்ஸை கட் பண்ணிட்டு அது வழியாக டியூப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேனில் பார்த்தீங்கன்னா டீக்ரேடபிள் வேஸ்ட்டு, அந்த அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நான் டீக்ரேடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸோ இந்த டீக்ரேடபிள் வேஸ்ட்லேருந்து வர இந்த ஏர் அண்ட் கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ ஃபில்டர் ஆகி கேஸ் கேஸ் மாலிகுல்ஸ் மட்டும் சேஃபாக அந்த மெயின் டேங்க் கேன் இருக்கும். ஸோ இது வந்து கோபன் ஹாலியான்ற வாட்டர் நல்லா இருக்கிறதுக்காக இந்த மினரல் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னொரு கெமிக்கல் டி நான் கார்பன் டை ஆக்சைடுன்ற, அது வந்து கார்பன் டை ஆக்சைடில் வந்து டி மாண்ட்ரேட்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அது வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லேருந்து ஓவராக வேஸ்ட் கேஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாமே ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அந்த கெமிக்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டப் பண்ண அப்புறமா இங்கே வந்து ஒரு கேன் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கும்போது பார்க்கும்போது வந்து இது எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் கிட்டத்தட்ட பெட்ரோல் அளவுக்கு வந்து எரியிற ஒரு மாலிகுல்ஸ் ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ அந்த லிக்விட் வந்து வேறு பெட்ரோலுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதோட கேஸ்லாம் ஸ்டூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டவ். ஸோ இந்த ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், லைட்டரோடைய மேல் பகுதியை மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதனால் இங்கே இருக்க கேஸ் எல்லாமே 4 கார்னர்ஸில் ஈஸியாக வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்டவ் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் பண்ணுறது வந்து வீடியோ காட்ட முடியல, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஓவராக காத்தடிச்சிட்டே இருந்தது. ஸோ கேஸ் வேறு பற்றிக்கவே மாட்டேங்குது. ஸோ இனிமேல் நம்ம பற்ற வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸை வந்து பற்ற வச்சிட்டோம். ஒன்றில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்குது, சிலர் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக வராது. ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் பற்ற வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாட் வாட்டர் வந்து நம்ம இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் வந்து ஹாட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 செகண்ட்லேயே ரொம்ப ஹாட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ளேம் எவ்வளோ பார்த்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேம் தான் எரியுது. ஏன்னா கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக காலி ஆயிடுச்சு. பாருங்க வாட்டர்லாம் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வச்ச ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஹீட் வந்து அடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு ஃப்ளேம் மட்டும் தான் எரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா மிச்சத்தில் எல்லாத்தையுமே ஃப்ளேம்கள் கேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு ஃப்ளேம் தான் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளேம் ஷ்ரிங்க் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் நம்ம வந்து நிறைய வேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு 40 டேஸ் கிட்டே வச்சுருந்தோன்னா அந்த கேன் ஃபுல்லாகவே ஃபுல்லாயிரும். பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமுமே காலி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து குடிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பயோகேஸ் தயாரிக்கிறதுன்றதை பார்த்து நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டரும் வச்சு காட்டினேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ காய்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேஸ் எப்படி பண்ணோன்றதை பார்த்தீங்க. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய பண்ணோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்வென்ஷன் ஃபர்தராக நான் போடுவேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் அக்கௌண்ட் செக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக மெசேஜஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.